என் அன்பு பிள்ளையே, உன்னை நாடி வரும் மனிதரையோ உயிரினத்தையோ வரவேற்று உபசரி. ஏதோ ஒரு தொடர்பு இருந்தால்தான் அவர்கள் உன்னை தேடி வருகிறார்கள். தாகத்திற்கு நீரும் பசித்தோருக்கு உணவும் உடுத்த ஆடையும் அழியுங்கள். கடவுள் அகம் மனம் மகிழ்ந்து உங்களை வாழ்த்துவார். உங்களிடம் அவதூறு பேசுபவர்களிடம் ஒருபோதும் வெறுப்பை காட்டாதீர்கள். பொறுத்து கொண்டால் உங்களுக்கு மகிழ்ச்சியே கிட்டும். உலகமே தலைகீழ் சுழன்றாலும் நீங்கள் இருக்கும் இடத்தில் இருங்கள். உங்களை சுற்றி நடப்பதை அமைதியுடன் கவனியுங்கள். எனக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கும் சுவரை உடையுங்கள். அப்போது தான் பாதை தெளிவாகும். எல்லோருக்கும் இறைவன் ஒருவனே எஜமான். அவர் செயலே அற்புதமானது, அலாதியானது. இறைவனை பணிந்து வேண்டினா எல்லா நலமும் கிட்டும். அவர் நமக்கு எது நல்லதோ அதையே செய்வார் என்று நம்புங்கள். காலம் கடந்தாவது நமக்கானது கண்டிப்பாக நம்மை வந்து அடையும். அதற்கு தேவையானது பொறுமை, நம்பிக்கை மட்டுமே. கலங்காதே குழந்தையே, நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த ஒன்றை நீ இப்போது பெறப்போகின்ற, அது இறுதியாக நடக்கப் போகின்றது. உன் பொறுமை, நம்பிக்கை மற்றும் என் மீதான நம்பிக்கை பெரிய அளவில் பலன் தரப்போகின்றது. திடீர் திருப்பு முனைக்கு தயாராக குழந்தையே. என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டே இரு, உனக்கு அனைத்தும் நன்மையே நடக்கும். கண்ணின் இமைப்போ என் அன்பு உள்ளம் கொண்ட குழந்தையே, நான் இரவு பகலாக காத்து கொண்டிருக்கின்றேன். உனக்கான காலம் ஆரம்பமானது குழந்தையே. உன் வளர்ச்சிக்கான தடைகள் அனைத்தையும் நான் அகற்றிவிட்டேன். உன் லட்சியத்தை அடையும் தருணம் இது. வெற்றி கொடிகட்டி பறக்கப் போகின்றா. எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன். ஒருபோதும் கலங்காதே. உன்னுடனே உன் மனதில் நான் இருக்கின்றேன். நீ வாய்த்திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனம் அறிந்து நான் செய்து தருவேன். நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தருவேன். நம்பிக்கையுடன் என் நாம ஜபம் செய். மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உங்களை அதிகம் காயப்படுத்திய விஷயம் எதுவோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் சிறந்த பாடத்தை உங்களுக்கு கற்றுத்தரும். உன் பக்தி அளவில்லாத போது நான் தரும் சக்தியும் அளவில்லாதது குழந்தையே. கலங்காதே. உன்னை யாராவது நிராகரித்தால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். உலகில் சாதனை படைத்த அனைவருமே யாராவது ஒருவரால் நிராகரிக்கப்பட்டவர்கள்தான். அன்னம் வேண்டி வருவோரை அரவணைத்து அள்ளி கொடு. ஆயிரம் ஜென்மங்களின் புண்ணியம் நான் உனக்கு அள்ளி கொடுப்பேன். நீ நன்றாக இருப்பாய். நல்ல எதிர்காலம் பெற்று வாழ்வாய். என் பரிபூர்ண ஆசிர்வாதமும் அன்பும் என்றும் உனக்கு உண்டு தங்கமே. பலர் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதற்கு காரணம் திறமை இல்லாமல் இருப்பது இல்லை. நேர்மையான எண்ணமும் நியாயமான வாழ்க்கை முறையும் கூட காரணம் குழந்தையே. உன் முன்னேற்றத்திற்கு யார் வடிவில் எந்த விதத்தில் வந்து உதவலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். கவலைப்படாதே. ஏதாவது ரூபத்தில் யார் வடிவிலாவது வந்து உன்னை முன்னேற்றி உனக்கு நிம்மதியான வாழ்வை நான் தருவேன். என் மேல் நம்பிக்கை வை. நான் இருக்கின்றேன் உன்னோடு. உடல் வலிமை பெற்றவர்களெல்லாம் பலசாலி அல்ல. துன்பத்தின் போது தன்னையும் தன் மனதையும் உடையாமல் பார்த்து கொள்பவனே சிறந்த பலசாலி ஆகின்றான். உனக்கு ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையப் போகின்றது. ஆசைப்படுவதையெல்லாம் அடைய நினைக்காமல் சிலவற்றை ரசிப்பதோடு நிறுத்திக் கொள்வது வாழ்க்கைக்கு நல்லது குழந்தையே. வலி வந்தால் கொஞ்சம் பொறுத்துக்கொள். உனக்கும் ஒரு காலம் கண்டிப்பாக வரும். அப்பொழுது உன்னை ஏளனம் செய்தவர்கள் உன்னிடம் நிச்சயமாக தலை வணங்குவர், இல்லையெனில் தலை குனிவர். நடப்பவையெல்லாம் நன்மைக்கே குழந்தையே. நாம் விதைக்கும் எண்ணங்கள் நம்மிடமே திரும்பி வந்து சேரும். நன்மை, தீமை, அறம், உண்மை, பொய், ஆக்கம், கேடு, அன்பு, சினம், எப்படிப்பட்ட எண்ணங்களை விதைக்க வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். யாரை நம்பியும் நீ இங்கே வரவில்லை தங்கமே. உனக்கு உணவு, வாழ்வு, அன்பு அனைத்தும் நானே தருகின்றேன். அடுத்தவரின் வார்த்தைகளுக்கு ஒருபோதும் நொந்து போகாதே. உன்னுடனே நான் இருக்கின்றேன். பிறகு எதற்காக கவலைப்படுகின்றா? ஏமாற்றம் ஏற்படும் வேளையில் ஏமாற்றிவிட்டார்கள் என அவர்களை குறை கூறுவதை விட ஏமாற்றப்படும் அளவு முட்டாளாய் இருந்துவிட்டோமே என்று எண்ணுங்கள். மீண்டும் ஏமாறாமல் இருக்கலாம். உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு அளிக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு நம்பிக்கை மட்டும்தான். யாராவது உன்னை அவமானப்படுத்தும் போது கவலை வேண்டாம்.
வலித்தால் கொஞ்சம் தாங்கிக் கொள். ஒரு நாள் வாழ்ந்தால் உன்னை போல் வாழ வேண்டும் என்று உதாரணம் காட்டுவார்கள். உன் தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி உண்டு குழந்தையே. சில பொய்யான உறவுகளிடம் விலகி நிற்க கற்றுக்கொள். ஆனால் அவர்கள் உண்மையாக இருப்பது போலவே பொய்யாக நடித்து ஏமாற்றியதை ஒருபோது மறந்து விடாதே. தைரியமாக போ, எதையும் தாங்கிப்பார். வாழ்க்கையை எளிதாக வாழ்ந்து விடலாம். இந்த சாகி உன்னுடன் எப்போதும் துணையிருக்கையில் எதற்காகவும் பயப்படாதே. என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இரு, நான் உனக்காக வருவேன். துரோகங்கள் வழியை விட ஆச்சரியத்தை தான் தருகின்றது. எப்படி இவ்வளவு சிறப்பாக நடித்து ஏமாற்றினார்கள் என்று கலங்காதே தங்கமே. பொய்யாக ஒருவரிடம் பேசும் ஆயிரம் வார்த்தைகளை விட உண்மையாக வெளிப்படுத்தும் ஒரு நிமிட கோபம் ஆயிரம் மடங்கு சிறந்தது. எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இருக்க கற்றுக்கொள். என்னவானாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு குழந்தையே. மன வலியோடு வாழ்கின்றேன் என்று கவலைப்படாதே. என்னையே நம்பியிருக்கும் நீ அனைத்து சோதனைகளையும் கடந்து வெற்றி பெறுவார். இழந்ததை நினைத்து வருந்தாதே. என் மீது முழு நம்பிக்கை இருக்கும் போது நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். துன்பம் வந்தபோது கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் கிடைக்கும். உன் கர்மத்தை உனக்கு பதில் நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் நம்பிக்கை கொண்டால் எப்போதுமே உனக்கு வருத்தம் தேவையில்லை குழந்தையே. கலங்காதே. சாயி 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 என்று உச்சரித்துப்பார். உன் மனதில் நிச்சயமாக நிம்மதி பிறக்கும். உனக்கு விதிக்கப்பட்ட செல்வம், வீடு, செழிப்பு போன்றவற்றால் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று மனோபாவத்துடன் திருப்தி அடைந்து கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் மகிழ்ச்சியை காண முயற்சிக்க வேண்டும் தங்கமே. நீ செய்த அனைத்து பாவங்களையும் என்னிடம் கொடு. நான் உனக்கு விமோச்சனம் தருகின்றேன். இந்த நொடி முதல் எந்த பாவமும் நீ செய்ய மாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செய். என் கையில் அடித்து சத்தியம் செய். உனக்கு அனைத்தையும் நல்லதையே நான் நடக்க செய்வேன். உன் துயரங்கள் அகலும் நேரம் இது. இந்த சாயி அப்பா மேல் நீ கொண்ட நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. நீ வாழ்வில் உயர்ந்த இடத்தை அடைவா. நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும். அது நிறைவேற வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன். என் குழந்தைகளின் இல்லங்களில் ஒருபோதும் தேவை என்பதே இல்லாமல் நிறைவாக இருக்குமாறு நான் உங்களை காப்பேன். இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டு இருந்தாயோ அது இப்போது நிறைவேறப் போகின்றது. நான் உனக்கு துணையாக இருப்பேன் குழந்தையே. கலங்காதே. தரத்தை சொல்வது விமர்சனம், தர்மத்தை காப்பது சுதர்சனம். தரமும் தர்மமும் இருக்குமிடம் இறைவனின் இருப்பிடம். இதுவே நிதர்சனம் குழந்தையே. எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் காயப்படுத்துபவரை பத்தடி தள்ளி வை. அதில் தவறேதும் இல்லை. எல்லோரிடமும் சிரித்து பேசலாம். ஆனால் மனதிற்கு பிடித்த ஒருவரிடம்தான் அழுது பேச முடியும். அதுதான் உண்மையான உறவு. ஒரு சில உறவுகளின் சுயரூபம் தெரியும் போது தான் மனம் மிகவும் வலிக்கின்றது. இவர்களையா இத்தனை நாள் உயிராய் உணர்வாய் உறவாய் நினைத்தோம் என்று நம்பி ஏமாந்தது உன் தவறுத்தான் குழந்தையே. வீணான காரியத்தை மனதில் வைத்து புலம்புவதை விட அக்காரியத்தை மனதை விட்டு விரட்டி விடுவதே உன் மன நிம்மதிக்கு அடிக்கல் நடுவதாக இருக்கும். வாழ்க்கையில் நான்கு விஷயங்களை மட்டும் உடைத்து விடாதே. நம்பிக்கை, சத்தியம், உறவு, இதயம். ஏனெனில் இதில் எதையாவது உடைத்தால் அதிகமாக சத்தம் கேட்காது. ஆனால் வலி சற்று அதிகமாகவே இருக்கும். எப்பொழுதும் உன்னையே நினைத்து கொண்டிருக்கின்றேன். கவலைப்படாதே. நிச்சயம் நீ என்னிடம் கேட்டது கிடைக்கும், கிடைத்தது நிலைக்கும். நீ இப்படி நிம்மதியின்றி எப்போதும் கண்ணீருடன் இருப்பதை பார்க்கும் போது நான் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருப்பேன். வா குழந்தா, என் மடியில் தலை சாய்த்துக்கொள். உன் அப்பா உன்னுடன் எப்போதும் இருப்பேன். என் தங்கமே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று அமைதியாக இரு. காலம் ஒரு நாள் உன்னை உயர்த்தும். வாழ்க்கையில் விட்டு போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவிடு. வார்த்தைகளில் தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்குத்தான் இருக்கும். ஒரு பெண் அவளால் முடிந்த அளவு போராடுவாள். உயிர் உருக கதறி அழுவாள். ஆனால் என்றாவது அவள் அவளது எல்லையை அடைந்து உன்னை விட்டு சென்றாள், நீ எத்தனை பிரபஞ்சம் கடந்து கெஞ்சினாலும் அவள் உனக்கு கிடைக்கவே மாட்டாள். பாவத்தாலும் துரோகத்தாலும் இன்று நீ கட்டும் மாட மாளிகை
நாளை உன் பிள்ளைகளின் தலையில் இடிந்துவிடும் என்பதை மறவாதே. நல்லதை மட்டும் செய், நல்லதே நடக்கும். நாம் இன்று எந்த நிலையில் இருக்கின்றோமோ அந்நிலையை நமக்கு அளித்தது நமது எண்ணங்கள் தான். நமது இன்றைய நிலை நமது எண்ணங்களாலேயே ஆக்கப்படுகின்றன. சாட்சிகள் இல்லை என்று சொல்லக்கூடாது. இரண்டு சாட்சிகள் இருக்கின்றது. ஒன்று இறை சாட்சி, மற்றொன்று மனசாட்சி. மனசாட்சி இப்பொழுது பேசாது, நாளை நீ படுத்த படுக்கையாக இருக்கும்போது பக்குவமாக பேசும். ஒருவரை நம்புவதாக இருந்தால் அவர் சொல்லை கேட்டு நம்பாதே, அவர் செயலை பார்த்த பின் நம்பு. ஏமாற்றம் ஏற்படும் போது நிதானமாக யோசித்தால் நம் எதிர்பார்ப்பே தவறு என்பது புரியும் குழந்தையே. தேவைகள் இல்லையெனில் தேடல்களும் இல்லை. எத்தனையோ துன்பங்களை கடந்து விட்டார், இருந்தும் மனதில் ஏதோ ஒரு பயம். இந்த வாழ்க்கை இன்னும் என்னவெல்லாம் கற்றுத்தரப்போகின்றதோ என்று. நினைவுகள் உயிரில்லாதவைத்தான். ஆனால் சிலர் உயிர் வாழ்வதே அந்த நினைவுகளால் தான். தவறேதும் செய்யாமல் தன்மானத்தை சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில், அதில் தவறேதும் இல்லை குழந்தையே. ஏன் வைரமே, நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. பயப்படாமல் இரு, எல்லாம் நன்மைக்கே என நம்பு. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன். உனது விழிகள் திறந்து பார்க்கும்போது உன் முன்னே நான் இருப்பதை நீ காண்பாய் குழந்தையே. உனக்காக சிரிக்கும் உதடுகளை விட உனக்காக கண்ணீர் விடும் கண்களை நேசி. அது உப்பாக இருந்தாலும் உண்மையாக இருக்கும். நிச்சயமாக நல்ல முடிவு கிடைக்கும். உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னை என்றும் திசை மாற விடமாட்டேன். நீ என் உயிராயிருக்கின்றாய், எப்போதும் என் பிள்ளையாயிருப்பாய். உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் நான் வழி காட்டுவேன். அதில் நீ நிச்சயமாக பயணிக்கப் போகின்றாய், வெற்றியையும் அடையப் போகின்றாய். உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி, என்னை உன் நினைவில் கொண்டு வா. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன்னை என்றும் என் கருவறையில் சுமந்து காப்பேன் குழந்தையே. இனி அனைத்து மங்களங்களும் உனக்கு உண்டாகும். நான் இருக்க பயம் ஏன், கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.